K7 antivirus. Is your laptop safe against viruses? Protect it with India's most trusted antivirus brand. குறைந்த விலையில் தரமான விவசாயம் மற்றும் பால் கறவை இயந்திரம் வாங்க சிறந்த இடம் வீசன் அக்ரோ. இப்ப படமே இது ஒண்ணுமே இல்ல. இது அடுத்த முயற்சி எடுக்காதீங்க, தூக்கி போட்டு ஊருக்கு போயிடுங்க. ராஜா சார் எப்படி சொல்லிட்டாரு? ஏன்னா அவரு என்ன அங்க செய்வாரு? அவருடைய வேலையை தான் அவர் பண்ண முடியும். மேற்கொண்டு என்ன சொல்றாரு, பல பேரை நான் பார்த்துருக்கு. இப்படிதான் இந்த சினிமா. ப்ரொடியூசர் வந்தார், திட்டாரு. என்ன அவர் மறந்துருக்கலாம், எனக்கு தெரியல. நான் அப்படி மறப்பேன். படம் நான் பார்க்க போலான் போது என் மனைவி நானும் வரேன் அப்படின்னாங்க. எனக்கு 20 பேர் கூட இல்லை சார். ஒரு அம்மாவோ அடுத்துக்கிட்டே போகுது. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை, போய் பாருங்கடா படம் எடுத்திருக்கான் பாரு அப்படின்ச்சு. நானும் என் மனைவி வருமா நின்றுட்டுருந்தோம். ஒரு 10-11 நாளுக்கு மேலே தான் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் நின்னது. கணக்கே இல்லை. எல்லா படமும் 100, எல்லா இடமும் 100 தான். போய் பிரிண்ட்டை சண்டை போட்டு தான் பிடுங்க முடிஞ்சது. அப்படி தான் ஓடிச்சு கடைசி வரைக்கும். இவ்வளோ ஒரு திரைக்காவியமாக எடுத்த படம் ரிலீஸ் சமயப்போ நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம், பெரும்பாலானவர்கள் படம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனால் யார்ப்பா ஏற்றுப்பா, இல்லை ரசிகர்கள் என்ன பிடிக்க போகுதுன்ற மாதிரி நிறைய தடங்கள் வந்துச்சு. இன்னும் ஓப்பனாக சொல்லலாம், படம் யாரும் வாங்கக்கூட முன் வரலன்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் நாங்கள் காது வழியாக கேட்டுப்பட்டிருக்கோம். உண்மையா? அழகி மாத்திரம் இல்லைங்க, அழகி மாத்திரம் இல்லை. நீங்கள் தொடக்க காலத்திலிருந்தே ஒரு ஒரு புதிய முயற்சி, ஒரு பரிசோதனை முயற்சி அப்படிங்கும்போது அது அப்படி தான் பேசாமல் இதை தூக்கி போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் காஸ்ட் கூட வராது. போஸ்ட் ஓட்டிங்கன்னா போஸ்ட் காஸ்ட் கூட வராது. படமாக அவங்க எடுத்துருங்க. இல்லை யார் சொல்கிறாங்க? ஏன் சார், அந்த தயாரிப்பாளர். ஓகே ஓகே ஓகே. என்னுடைய தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சது, படம் பிடிச்சது எல்லாம் இருக்குது. இவர் வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போட்டு காமிச்சது. அவர் படங்களும் வாங்குறாரு. காட்டணுன்னே ப்ரொடியூசரை வச்சுட்டு எங்கள்கிட்ட இப்படியே சொல்கிறாரு. ஏங்க, இவர் கொள்றதுக்கு வேறு வழி தெரியலங்க. இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சமயம்? எப்படி இருக்கும், இப்படி உறைஞ்சி போயிட்டீங்க. ஆமாம், இப்போ படமே இது ஒன்றுமே இல்லை. இது அடுத்த முயற்சி எடுக்காதீங்க, தூக்கி போட்டு ஊருக்கு போயிடுங்க. இதுக்கு மேற்கொண்டும் உங்களுக்கு காசுலாம் வராது அப்படிங்கிறாரு. என்ன உட்கார்லையே, முதல் காட்சி அதான் போட்டோம். அதன் பிறகு தயாரிப்பாளர் எப்படி படத்தை போடுவார், யாருக்கு போடுவார்? ஆனால் போட்டது அது அளவே இல்லைங்க. எத்தனை காட்சிகள் போயிருக்கோம் அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த திரையரங்குக்கு படம் போட்டு காட்டுறது அந்த 4 frames போடுவோம். இப்போ வந்து குட்லக். அப்போ பணம் இல்லை. எப்படி ஒரு வளமான நிறுவனமாக இருந்தது, ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் அவரும் நானும் ப்ரொடியூசர் நானும் பேசிக்கிறதே நின்று போச்சு. அப்படியே கஷ்டமாக இருக்கும். போய் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டு காட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு நின்றுட்டே இருப்போம். நல்லாயிருக்கு சார், நாளைக்கு கூப்பிட்றேன். அவ்வளோதான். இப்படியே சொல்லி சொல்லி இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 75 முறையாவது போட்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. யாருமே தாண்டி படம் வந்து தியேட்டருக்கு யாருமே வாங்கலை. அவர் ராஜா சார் கூப்பிட்டுருந்தார் வீட்டுக்கு. ஆமாம், வாங்க தயாரிப்பாளரை கூப்பிட்டு வாங்க, இப்போ என்னங்க செய்யலாம் அப்படின்னு பேசணும், சாப்பிடுங்க அப்படின்னாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இதை பாருங்க, இதெல்லாம் இப்படி தான், மாம்பழம் ஜூஸ் புழியிறீங்கள, அதில் கொஞ்சம் வீணாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க, போட்டு போய் அடுத்த வேலையை போய் பாருங்கள் அப்படின்ட்டார். அது போச்சா? சார் எப்படி சொல்லிட்டு சொல்லிட்டார். ஏன்னா அவர் என்னங்க செய்வார், அவருடைய வேலையை தான் அவர் பண்ண முடியும். மேற்கொண்டு என்ன சொல்கிறார், பல பேரை நான் பார்த்துருக்கு. இப்படி தான் இந்த சினிமா, இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தாங்க இருக்கணும் இப்படி சொல்லிட்டாருங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பேசி இது என்ன, இன்றைக்கி இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் நினச்சிக்கிட்டே வந்தேன். இந்த அழகி படம் எடுத்ததுக்காக மிகப்பெரிய குற்றவாளியான நின்னேன். 20 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுன்னு என்ன ஏதோ மக்களும் கொண்டாடுறாங்க, இன்னும் மனசில் இருக்குது, நீங்களும் ஒரு நிகழ்வு கூப்பிட்டீங்க. ஆனால் எல்லார்ட்டையும் போட்டு காமிச்சு யாரும் வாங்காமல் சேரன் ஆஃபீஸில் சேரனாவது ஏதோ முயற்சி செய்கிறான், அதுவும் பண்ணிடலாண்டா அது பண்ணலாண்டான்னு எதோ போட்டு பண்ணி பண்ணி பார்க்குறான், யாரும் இல்லை. அப்போ ஒரு 1:30 இருக்கும் இரவு. கார் ப்ரொடியூசர் வந்தார், ரெண்டு பேரும் காரில் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டார். அந்த இடமும் இருக்கொண்டு எனக்கு அந்த இடத்த கடக்கும் போதெல்லாம் வரும், ரொம்ப வலிச்சு வச்சு அழுதுட்டார். அழுதுன்னு கதறி, என்னை ஏன் இப்படி உங்கள் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏன் நிலைமை, ரொம்ப கொஞ்சம் திட்டார். என்ன அவர் மறந்துருக்கலாம், எனக்கு தெரியல.
நான் அப்படி மறப்பேன். திட்டுனா சாதாரணத்துக்கு இல்லை, அதாவது இதுக்கப்புறம் அப்படி தான் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ நல்லாவே இருக்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு அவரோட மனசு சொல்லுது, ஆனால் அப்படி இல்லை நண்பன் இல்லை நான். ஏன்னா அவரு கஷ்டப்படுறாருங்க, எவ்வளோ பணத்தை வட்டிக்கு வாங்கி வந்து போட்டுட்டு என்ன பண்ணி என் நம்பிய வார்த்தை வந்து அவருக்கு என்னங்க தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அப்போ அவருடைய இது சரி என்ன பண்ணும்போது ஆனாங்க அப்படி சொன்னவர், இதை இது உங்கள் எதிர்காலம் இதுக்குள்ளே இருக்குது, அதனால் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவரே ஓன் ரிலீஸ் அப்படி தான் பண்ணார். படம் நான் பார்க்க போகலான் போது என் மனைவி நானும் வரேன் அப்படின்னாங்க. நீலாம் வராத சும்மா இரு, அவ்வளோலாம் கூட்டம்லாம் இருக்காது, பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவேன், நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு தெரியும் அது யாரும் வந்து முதல்ல பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை நானும் வர மாமா அப்படின்னாங்க. போய் போதும் ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆளே இல்லை. எவ்வளோ பேர் இருந்தாங்க சார்? ஆளே இல்லை, என்ன ஒரு அவங்க கணக்கு சொன்னது அதுக்கு சொன்ன ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் கேட்டேன், வாங்க சார் ஒரு 20 பேர் கூட இல்லை சார் அப்படின்னாங்க. ஏன்னா ஆளே இல்லை, யாரையும் பார்த்துலாம் இருக்காங்க, இருட்டாக இருக்குது அப்படி அப்படி தான் இருந்தது. இடைவேளை கூட ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க, அப்படி ஒரு மாதிரி எல்லாமே சோகமாக இருந்தாங்க. நான் பார்த்தேன், படம் முடிஞ்சு போகும்போது பார்த்தா ஒரு எனக்கு புரிஞ்சு போச்சு, படம் மக்களுக்கு பிடிச்சிடுச்சு. பிடிச்சிடுச்சுன்னா அவன் வந்து இதுலேருந்து எழுந்திருக்கவே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரலாம். ஒரு அம்மா வந்து ஒரு அவங்க ஒரு தூய்மை தொழிலாளர் அப்படி தான் இருந்தாங்க. அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, பல ரெண்டு பேர் கூட வந்தாங்க. ஒரு அம்மாவோ அழுதுகிட்டே போகுது, பக்கத்தில் இருந்தும் அழுதுட்டுச்சு போயிடு. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னா சென்னையுடையது, அது சொல்லி சொல்லுது, போய் பாருங்கடா படம் எடுத்துருக்கான் பாரு அப்படின்ச்சு. நானும் மனைவி ஓரமாக நின்றுட்டுருந்தோம். எனக்கு அப்போ புரிஞ்சு போச்சு, இது மக்கள் இடத்துல நம்ம நினச்சது போய் சேர்ந்துருக்கு. அது பிறகு எங்கெங்கே யாரும் இப்போ தேட்டருக்கெலாம் போனோங்க, தேட்டருக்கெலாம் போனால் பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ ஆசையாக தானே இருக்கும் நம்ம படம் பார்க்கணுன்னு. அது முதல் படம், இயக்குனரா முதல் படம், காட்சியிலே இல்லைங்க நிறைய தேட்டரில், நிறைய தேட்டரில். பே எனக்கு என்ன நண்பர்கள் தேட்டராக இருக்குன்னு நான் எப்படி பேர சொல்கிறது. அங்கே போனேன் நான், அங்கே போனால் காட்சி இருக்குன்னா இல்லைங்க. ஏங்க இப்போ நம்ம இது கொடுத்துருக்கோமே, இல்லை சார் அதில் இல்லை சார். அவங்க பாருங்கள் எவ்வளோ, அப்போ அஜித் படம் ஒன்று வந்துருக்குது, ரெட்டுன்னு ஒரு படம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. உங்கள் படத்துக்கு என்ன 20 பேர் 30 பேர் வராராம் என்ன சார் நீங்கள்? ஆனால் ஓனர் சொல்லிட்டார் எல்லாத்தையும் எல்லா எல்லா ஷோவும் போட்டுவிட்டேன். எங்கே போனாலும் இது மாதிரி பெரிய பெரிய படம் தான் ஓடுது, நம்ம படம் போடவே இல்லை அவங்க. அப்புறம் 7-8 நாட்களுக்கு பிறகு மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகும்போது வருது. ஒரு 10-11 நாளுக்கு மேலே தான் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் நின்னது. அது இந்த 100 நாளுக்கு கொண்டாடினா கணக்கே இல்லை, அவ்வளோ திரையரங்கு. 100 நாள், 136 பிரிண்ட்டு ரிலீஸ் ஆச்சு கடைசியாக. அப்போ வந்து மேலங்க கணக்கே இல்லை, எல்லா பிரிண்ட் எல்லா படமும் 100 நாள், எல்லா இடமும் 100 தான். போய் பிரிண்ட்டை சண்டை போட்டு தான் பிடுங்க முடிஞ்சது, அப்படி தான் ஓடிச்சு கடைசி வரைக்கும். இங்கே பாருங்கள், காசியில் ஓடிச்சு, பக்கத்தில் விஜயாவில் ஓடிச்சு, பக்கத்தில் சீனிவாசாவில் ஓடிச்சு, நூர்ஜஹானில் ஓடிச்சு, ஜெயராஜில் ஓடிச்சு. என்ன வீட்டு சுற்றியே இருக்கிற அத்தனை திரையரங்களும் அழகு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம். கூட்டம் அரங்கு நிறைந்த காட்சிகள் அந்த டைம் அழகி வந்து அது என்னை பொறுத்தவரை தான் நான் சொல்ல முடியும். அதை பற்றி பேசாத நாட்களே இல்லை மற்றவங்க, நான் நினைக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, தொலைக்காட்சியில் வந்து படம் வந்து ஒளிபரப்புகிறாங்கல்ல, அதனால தான். அது என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து பாருங்கள், ஒரு எந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை போடுறது பெருசு பல படங்கள். அழகி படம் வந்து ஒரு 200 இல்லை 250 அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லை அத்தனை பார்த்தாலும் செழிக்காத மக்களும் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, மாறி மாறி மாறி. அதுவும் இன்னொன்றுங்க, தொலைக்காட்சியில் ஏன் திரும்ப திரும்ப போடுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போடுறதுக்கு இல்லை, பார்வையாளர்கள் அதை வந்து அதிகமாக இருந்தால் தான் அதை அவங்க ஒளிபரப்புவாங்க இல்லையா. அதனால் அது இந்த ஒரு நேர்காணல் மூலமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தரணும்னு ஆசைப்பட்றேன். அழகி படத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பீங்க, 90கள் 80களில் நம்ம சாப்பிட்ட தின்பண்டங்களை மறக்கவே முடியாது. ஸோ இப்போவும் அந்த 90களில் சாப்பிட்ட தின்பண்டங்கள் நம்ம மனசில் என்றைக்குமே அதை மறக்க முடியாது. அதனால் 90களோட தின்பண்டத்தை தங்கர் பச்சன் அவர்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாரு. டேஸ்ட் பண்ணிடலாமா சார்? அப்படியா, என்ன கொடுக்க பாவீங்களா? இது முதல்வாடி பார்க்கும்போது எல்லாருக்குமே அவ்வளோ ஆச்சரியம். ஏங்க இது நாங்கள் கோபிங்க பாரு, சிகரெட் 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 ஐயோ
எங்கெங்க அது சார்? பழைய கிராமத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க சார். அவங்களை எல்லாமே செய்ய வச்சு ஊக்கப்படுத்தி தமிழ்நாடு பூரா சூப்பராக அதான் நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இருந்து 70 பொருள் பழங்காலத்து இது குட்டி குட்டி பால்கோவா, பூஸ்ட் மிட்டாய், கம்மர்கட்டு கவர்கட்டு, இனிப்பு மிளகாம்பானு, பேரிச்சை மிட்டாய், லிப்டிக் மிட்டாய், ஜாம் கவரோட அப்படியே மண்ணு சாப்பிட அப்படியே சாப்பிடுங்க. மஸ்கட் அல்வா, ஐயோ மிட்டாய் இதெல்லாம் விற்குதா? நல்லா போதா போயிட்டு இருக்கு சார். இது இழந்த பொடி மக கையில் போட்ட அப்படின்னா ஆமாம் அது இது இழந்த பழம் இழந்த வடை இழந்த வடை பழைய பூலு பா பா பா. நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க உங்கள் ஊரில்? இதெல்லாம் கற்பனை மிட்டாய், கற்பனை மிட்டாய், சூட மிட்டாய் இதான் இந்த சூட மிட்டாய். இதான் இது என்ன? பென்சில் மிட்டாய், சிகரெட் மிட்டாய்க்கு பதிலாக பென்சில் மிட்டாய். இப்போ பென்சில் பேப்பர் மிட்டாய், பழைய டிட்பிட்ஸ்ம்பாங்க. அப்பா 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 சார் இது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா சார்? இந்த இது என்னது? இந்த பேப்பர் அப்பளம் மாதிரி வரும் சம்பாங்க. உங்களுக்கு அழகாக பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சார் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் வச்சுருங்க சார். எதுவும் சார் இருக்குல்ல, எல்லாமே நமக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே சாப்பிடுவீங்கன்னு ஒரு ஆசைகள் கொண்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கயிறு மிட்டாய் சொல்லுவாங்களே? ஆமாம் ஆமாம், அப்புறம் மிட்டாய் இது அதாவது ஆ கயிறு கயிறு எவ்வளோ காலம் ஆச்சுடாது. இப்போ விட்றேன் பாரு, இப்போ விட்றேன் பாரு மாவனை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறது எப்படி ஃபேன்டாஸ்டிக் சார். இதை அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதா? அப்படியே சாப்பிட்ற விளையாடுவாங்க, இதில் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்குவாங்க. வாழ்நாள் முழுக்க இதை வாங்குறேன், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், 70 வகையான பொருட்கள் இருக்குது. இது 90, 80, 1970 அந்த காலங்களில் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு சிறுவர்களும் கடந்து வர்றது, இதை கடந்து தான் வரணும். குறிப்பாக அது கிராமத்து பிள்ளைகளாக இருந்துட்டால் சொல்லவே வேணாம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா ஒரு குழந்தைக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ இந்த கயிறில் செஞ்சோம் பாருங்கள், இது ஒன்று கிடச்சினா ஒரு நாளை ஓட்டுருவோம் நாங்கள், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை எங்களுக்கான எதிரிகள் இருக்காங்க. இதில் காதலிக்க போய் வாங்கி கொடுத்தவெல்லாம் இருக்கோம், இன்னும் அவ்வளோ மகிழ்ச்சியானது. இது வந்து இது எல்லாருக்கும் போகணுங்க. இப்போ இருக்கிற சிறுவர்களுக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமாக என்னோடய திரைப்படத்தில் நான் உங்களை நான் கொண்டு வரேன். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சண்முகத்திலிருந்து தள்ளியது தலலட்சுமி. இப்போ அவங்களையும் தாண்டி, அது வந்து ஒரு தப்பான உறவுக்காக அவங்க போல, அவங்கள தாண்டி ஒரு விஷயம் அங்கே ஒரு நடக்குது. நல்லா கவனிச்சிருக்க, பரவாயில்லையே. உங்கள் வயசு என்ன? 25 பா. என்ன எப்படி இதை கேட்டீங்க? அதை இந்த படத்தினோட பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த காட்சி தான். தாலி கட்டிக்கிட்டு வாழறவங்க தான் கணமனவே இல்லை, மனசோட மனசு வாழறது அதுக்கு பல மடங்கு அதிகம். சண்முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு உரிமை இருக்குல்ல, ஒரு உரிமை இருக்குல்ல, அந்த உரிமை தெரிஞ்ச உடனே தான் அழுகையை கூட்டுறாங்க. இறுதியாக எடுத்தது, ஏன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் உண்டு பண்ணிடுச்சு. K7 antivirus. Is your laptop safe against viruses? Protect it with India's most trusted antivirus brand. குறைந்த விலையில் தரமான விவசாயம் மற்றும் பால் கறவை இயந்திரம் வாங்க சிறந்த இடம் வீசன் அக்ரோ.